ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டு பாஸ் இன்ஜினியரிங். நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு மெசேஜ் பற்றி ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அந்த வெரிஃபைடு மெசேஜ் எப்படி வரும், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமில் இருக்க ஒரு புதிய அறிவிப்பு தான் இது. பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் இன்றைக்கி முடித்த எல்லா பேத்துக்கும் இருக்க டவுட்டையும், அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன கமெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நானும் வேறு எக்ஸாம்ஸ் எழுதினேன், இது ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வருங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க எந்த டிபார்ட்மெண்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய டெலிகிராம் குரூப் கீழே கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பர்சனலா மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுல மெசேஜ் பண்ணுங்க. நான் டைம் ஃப்ரீயா இருக்கும்போது கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப ரிக்வெஸ்டா ஒன்று கேட்குறேன். என்னால் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஏன் தெரியுமா, ஒரு மணி நேரத்துக்கு 100 கமெண்ட்டுக்கு மேலே வரனால எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்டுக்கு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். அவங்களும் எக்ஸாம்ஸ் எழுதட்டும், அவங்க ப்ராப்ளம் இருக்கிறனால தான் கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன், பட் அவ்வளோக்கு டைம் இல்லைனால ஒரு சில கமெண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு போய் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, இல்லை எழுதி முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து எழுத போகிறாங்க. அவங்க எல்லா பேர்த்துக்கும் இருக்க சந்தேகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக போன ஆன்லைன் எக்ஸாமுக்கும் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கும் ஒரு சிலது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, நீங்கள் டேரெக்டாக எண்டு டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மால் ப்ராக்டிஸாக இல்லையாங்கிறது அதிலே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் 1 hour கன்ஃபார்ம் உட்காருங்க, 1 hour கூட உட்கார தேவையில்ல. உங்களுக்கு சேட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கீழே சேட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தானாகவே ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், தானாகவே ஓப்பன் ஆகி வெரிஃபைடு அண்டு நீங்கள் ஜென்யூனாக எழுதியிருக்கீங்க, கரெக்ட் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீ எந்த எக்ஸாமுக்குரிய கேண்டிடேட்டோ அவங்க தான் எழுதியிருக்கீங்க, ஜென்யூனாக எழுதியிருக்கீங்க, வெரிஃபை பண்ணியாச்சு, உங்களுக்கு எந்த வித மால் ப்ராக்டிஸும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ். இது இந்த மாதிரி தான் மெசேஜ் வருமானு சொல்ல கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அனுப்புகிறாங்க. ஆனால் வெரிஃபைடுங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனுப்புகிற எல்லாத்துலேயும் வெரிஃபைடுன்னு இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அண்ட் ஆல் த பெஸ்ட்டு, வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல், இந்த மாதிரி நிறையா பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த உங்களை கண்காணிப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப்னா அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெசேஜ் பண்ணாத வெரிஃபைடு இந்த மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த வெரிஃபைடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு காத்திருங்கள். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு உள்ளே பண்ண பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எக்ஸாம்னா 4:30க்கு உள்ளே போயிருக்காங்க, 4:35க்கே வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 மணிக்கு உள்ளே போய் 4:20க்குலாம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த ஒரு மெசேஜ்லாம் பார்க்காமலேயே தயவு செஞ்சு, இதனால் ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வெரிஃபைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் இல்லைங்கிறது புக் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்க, ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் மால் ப்ராக்டிஸ் இல்லைங்கிறத பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் இருக்க ஸ்டாஃபோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி போடப்பட்ட ஸ்டாஃபோ தான் இதை பண்ணுவாங்க. இந்த மறுபடியும் ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன், இந்த வெரிஃபைடுன்னு வர்ற வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுத போகிற எல்லா கேண்டிடேட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாமலே இருக்காங்க, பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் ஒரு 5 கொஸ்டின் எழுதிட்டீங்க, மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் தாராளமாக அந்த டைம் இப்போ 4 to 5னா 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய் மறுபடியும் லாகின் பண்ணி எழுதிக்கலாம். அதனால் வெளியில் வந்துருச்சேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மறுபடியும் உள்ளே போகும்போது இப்போ 4வது கொஸ்டினில் விட்டுட்டிங்கன்னா 5வது கொஸ்டினில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுலேருந்து விட்டிங்களோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எந்த வித கவலையும் பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.1ல் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஐடி ப்ராப்ளம் உள்ள அந்த ஹேங் ஆகுறது நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுத்தமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0 விட பார்த்தீங்கன்னா 1.1ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ரெகுலேஷன் 2013 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வருவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஆயிரும். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா டேக் பிக்சர் எனக்கு பெரும்பாலான கமெண்ட் இதான் வருது, டேக் பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு ஆல்டர்னேட் மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க, பக்கத்திலே சொல்கிறேன், பக்கத்திலே ஆல்டர்னேட் மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. டக்குன்னு இதில் ஒர்க் ஆகலாம், அந்த ஃபோனை எடுத்துடுங்க. மறுபடியும் அந்த ஃபோனில் ஒர்க் ஆகினா மறுபடியும் இதே ஃபோனில் உங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு டைம் எக்ஸாம்ஸை விட்டுறாதீங்க. கன்ஃபார்ம் ரீஎக்ஸாம் வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரீ எக்ஸாம் வைப்பாங்க, அது ஒத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் வச்சாங்க, ஃபைனல் செமஸ்டருக்கு நிறையா பேர்த்துக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி நிறையா வந்தனால ரீ எக்ஸாம் வச்சாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ண முடியலை, அது ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷனே கண்டக்ட் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அடுத்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் கூட நடக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு தான், இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வெரிஃபைடு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வெளியில் வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கொஞ்சம் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நான் ப்ரோ நான் எக்ஸாம்ஸாக எழுதி முடிச்சேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா கமெண்ட்டு கொஞ்சம் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம வீடியோ எல்லா பேரும் பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்சவளுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண முடியல, உங்களால் முடிஞ்சவளவு ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு சில பேர் கேட்ட காமனான டவுட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்களே பாருங்கள் ஒரு வீடியோக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 340 கமெண்ட் இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 340 கமெண்ட். எல்லா கமெண்ட்டுக்கும் போய் ரிப்ளை பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது. முடிஞ்சாலும் யாராவது ஹெல்ப்ஃபுல்லான மைண்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ அங்கே ஒரு சில கமெண்ட் மட்டும் காய்ப்போம். ஹால் டிக்கெட்டு காமிக்க சொன்னாங்க ப்ரோ, டுடே எக்ஸாமில் ஹால் டிக்கெட் காமிக்க சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸாம் சொல்லுதுன்னே ஹால் டிக்கெட் காமிக்க சொல்லலை, ஐடி கார்டு காமிக்க சொன்னாங்க. ஐடி கார்டு காமிக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு ஐடி கார்டும் காமிக்க சொல்ல, எதுக்கும் ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். இவங்க இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு புதுசாக இப்போ தான் சொல்கிறாங்க ஹால் டிக்கெட் காமிக்க சொல்லியிருக்காங்கிறது. எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ப்ரோ வெரிஃபைடு மெசேஜ் வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டா எதுவும் ப்ராப்ளம் வருமா? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது, தயவுசெய்து சொல்கிறேன். வெரிஃபைடு மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி யாரும் வராதிங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வெரிஃபைடு வந்ததுக்கப்புறம் வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட் பார்ப்போம். ப்ரோ வெப் கேமரா ஓப்பன் ஆகலை, ஸோ டுடே நான் எக்ஸாம்ஸ் எழுதலை. எந்த எக்ஸாம்னா மறுபடியும் இந்த எக்ஸாம் மறுபடியும் எழுத முடியுமா? மறுபடியும் எழுதலாம் ப்ரோ, பட் பார்த்தீங்கன்னா அது ஆஃப்லைனில் கூட இருக்கலாம், ஆனால் ஆன்லைன்லேயும் இருக்கலாம். இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. வெப் கேமரா ஆன் பண்ண முடியாது, தயவுசெய்து சொல்கிறேன். ஃபோன் வச்சுக்கோங்க, லேப்டாப்பு நிறைய பேர் இருக்குங்க, லேப்டாப்பும் வச்சுக்கோங்க, ஃபோன் வச்சுக்கோங்க. லேப்டாப்பில் எக்ஸாம் எழுதுங்க, தயவுசெய்து ஃபோன் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் டக்குன்னு ஃபோனில் எழுதி எக்ஸாம்ஸை முடிச்சுருங்க. ஹால் டிக்கெட்டை காமிக்க சொன்னாங்க ப்ரோ, டுடே எக்ஸாமில். இவங்க தான் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரே லொக்கேஷனில் 2 பேர் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா? தாராளமாக அட்டன் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 பேர் கூட ஒரே ரூமில் கூட 4 பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அவங்க எந்த மானிட்டேஷனும் பண்ண மாட்டாங்க. ஒரே ரூமில் ஒரே லொக்கேஷனில் எழுதலாம். லொக்கேஷன் எதுக்காண்டி ஆன் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாட்டில் இல்லை எந்த கண்ட்ரி இந்த மாதிரிக்காண்டி லொக்கேஷனுங்கிறது அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் இருக்குன்னு தவிர மற்றபடி எதுவுமே உங்களுக்கு இல்லை. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா வீடியோக்கும் ஒரு சில கமெண்ட் மட்டும் இம்பார்ட்டன்டாக எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கரண்ட் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியலை, அந்த அளவு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உண்மையிலே உண்மை தான், கரண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எவ்வளவோ ப்ராப்ளங்கள் இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எக்ஸாம் டயத்தில் நம்ம ஏன்டா இவன் பேசுறத நான் சொல்கிறேன், ஏன்டா இவன் பேசலாம் 8 நிமிஷம் கேட்கணும், வேறு வேலையே இல்லாமல் பேசிட்டுருக்கான்னு சொல்லலாம். உங்களுக்கு இது எப்போ தெரியும் தெரியாது, எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு நான் சொன்ன ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அப்போதைக்கு அங்கே தெரியும். எல்லா விஷயம் தெரிஞ்ச என்னாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் உட்காந்துருந்தேன். தெரிஞ்சுக்கங்க, பார்க்குறனால ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோக்கு 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், வேஸ்ட்டாக எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஒரு 8 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்களே. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு யாரும் எக்ஸாம்ஸ் மிஸ் பண்ணால் மட்டும் இருக்காதீங்க, எல்லா பேர்த்துக்கும் ரிப்ளை இருக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், சாரி மறந்துட்டேன். எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணலாங்கிறது சாரி போடும்போது ஈவினிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.